Om Sai Ra. Sai Ra. Anbu kuladaki Boruvar Baba vidam bhakti selitalam selitamadam jirkala Dakshinai kodukala kodukamanam pogala Ayinum Tayasagarabum Ananda vutrumagiya sai yavarayum verithu odukkuvathu illai பூஜை செய்யப்படுவதால் அவர் ஆனந்தம் அடைவதில்லை அவமதிப்பு செய்யப்படுவதால் துக்கப்படுவதும் இல்லை எங்கே ஆனந்தத்திற்கு இடமில்லையோ அங்கே துக்கம் எவ்வாறு இடம் பிடிக்க முடியும் இது பரிபூரணமான இரட்டை சூழல்களில் இருந்து விடுபட்ட நிலையொன்றா மனதில் எந்த எண்ணத்துடன் ஒருவர் வந்தாலும் சாய் அவருக்கு தரிசனம் தந்து அவருடைய பக்தியை வென்று விடுகிறார் இது சாயின் அற்புதமான சக்தி யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் நிச்சயமாக இருப்பேன் நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன் சில நாட்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் விரும்பியபடி எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நடக்கும் சத்தியமாக நடக்கும் எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை நீ எனக்காக படைக்கும் சிறு நைவேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும் எனக்கு ஆடம்பர பூஜைகளோ தேவையில்லை நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும் என் வழிகள் உன்னுடையதை விட சிறந்தவை உன் எதிர்காலத்தை நான் அறிந்து அதற்கேற்றபடி வழிவகுப்பேன் ஆனால் உனக்கு உன் எதிர்காலம் பற்றி தெரியாது அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னை சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிலையிலும் மறவாதே நான் இருக்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தேவையில்லை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வரும் காலத்தில் நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் பெறுவாய் நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் நான் உயிரோடு இருப்பேன் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மறந்திட வேண்டாம் நம்மை சுற்றி எப்பொழுதும் ஒரு சிறந்த மனிதர்களாக இருப்பார்களா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள்
பயன்படுத்திக் கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து பறித்து விட்டேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போதல்லவா வருகிறது? மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். கவலைகளை மறந்து என்னுடைய மடியில் ஓய்விடு குழந்தையே. உன்னுடைய பூஜையால் இன்று நான் சந்தோஷமாக உள்ளேன். என்னை சந்தோஷப்படுத்திய உன்னை நான் வேறு வழியில் சந்தோஷப்படுத்தப் போகிறேன். ஒரிரு நாட்களில் அதற்கான முன்னறிவிப்பை உனக்கு தருகிறேன். இதோ உனக்கான வெற்றி பாதை. இனி நீ இன்பமுடன் பயணிக்கலாம் உன் சாயப்பாவுடன். நான் உன்னை ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கும் ஏக்கம் எனக்கு தெரிகிறது. உன்னுடைய ஒவ்வொரு குமுறல்களும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது என்று மட்டும் நீ நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொரு கனவும் நீ எந்தெந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாய், தினமும் அக்னியில் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் ஏன் பாபா எதையுமே செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கு பிறகும் ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். அதாவது இப்போது ஒருவனுக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அவன் முழுமையாக ஒரு பிரச்சனையை கையாள தயாராகுவான். அப்பொழுது எந்த பிரச்சனையுமே அவனால் சந்திக்க முடியாது இருந்த நிலையில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராகிறான். அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதற்கு அடுத்த கஷ்டம் வரும்பொழுது அவன் அந்த கஷ்டத்தை வேறு ஒரு பார்வையில் இருந்து யோசனை செய்வான். அப்பொழுது அதற்கு அதை சமாளிக்கக்கூடிய பல்வேறு வழிகளை அவன் தீட்டுவான். அதற்கு அடுத்த கஷ்டம் வரும்பொழுது அவன் எதையும் யோசிக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழு மனதுடன் செய்து முடிப்பான். ஆகையால் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். என்றுமே வாழ்க்கையில் ஒதுக்க வேண்டிய 6 விஷயங்கள் தெளிந்த அறிவோடும் வெளிப்போடும் இருக்க வேண்டும். அதாவது இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். பேராசையை விட்டு நிறைமனமாக இருக்க வேண்டும். சினத்தை விட்டு பொறுமையாக இருக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை விட நேர்நிறை உணர்வாக இருக்க வேண்டும். வஞ்சகத்தை தூக்கி எறிந்து விட்டு மன்னிப்பவனாக இருக்க வேண்டும்.
தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமாக வாழலாம். உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்துக் கொண்டும் பேசிக் கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான். ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் அதை அத்தோடு முடித்து விடுங்கள். மறுபடியும் அதை பற்றி பேசவோ மற்றவர்களிடம் அதை பற்றி சொல்லவோ அதில் இருந்து உங்கள் வாழ்க்கை பாடத்தை பிறருக்கு எடுத்து அவர்களுக்கு பாடம் நடத்துவதோ வேண்டாம். ஒரு தவறான விஷயம் நமது வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது மிகவும் தவறான ஒன்று. அந்த தவறில் இருந்து நீங்கள் கண்ட பாடம் உங்களுக்கு மட்டும்தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்க்கையும் ஒரே போலானது இல்லை. பலருக்கும் பல்வேறு பிரச்சனைகள். ஒருவருக்கு கை இல்லை என்ற பிரச்சனை, ஒருவருக்கு கால் இல்லை என்ற பிரச்சனை, ஒருவருக்கு கண் இல்லை என்ற பிரச்சனை. அப்படி இருக்கையில் உங்களுடைய பிரச்சனையில் இருந்து நீங்கள் கண்ட பாடம் பிறருக்கு, அதாவது பிறருடைய பிரச்சனையில் வரும் ஒரு வழியாக நிச்சயமாக திகழாது. நீங்கள் ஆறுதல் கூறலாம், ஆனால் வழிகளை யோசிக்க வேண்டியது அவர்கள்தான். ஏனென்றால் அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனையில் உள்ள குறைகளும் நிறைபாடுகளும் தெரியும். எந்த ஒரு கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் நேர்மறையாக வேண்டினால் உங்களை சுற்றி எத்தனை மனிதர்கள் தீங்கு சக்தியுடனும் தீங்கு யோசிப்பவர்களாகவும் இருந்தாலும் கூட நீங்கள் அதே போல் இருக்க தேவையில்லை. நீங்கள் சற்று மாறுபட்டிருங்கள். ஏனென்றால் என்னுடைய குழந்தை வழக்கமாக இருக்கும் மனிதர்களை விட மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை சுற்றியுள்ள மனிதர்களை அவர் திருத்துவார். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நினைஞ்சுங்கள். யார் உங்களுக்கு எந்த தீங்கு வேணாலும் செய்யட்டும், நாம் நல்லதே நினைப்போம். என்னை ஏளனமாக பேசியவர்களும் திட்டியவர்களும் ஏராளமானவர் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் ஓடோடி போகிறேன். ஏனென்றால் அவர்களை காக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அதே போல்தான் என்னுடைய பிள்ளையும். இன்று காலை ஒருவன் உங்களை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டு போகிறான் என்றால், மாலையில் அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் செல்ல வேண்டும். அனைத்து மனிதர்களையும் அன்போடு பாருங்கள். ஆனால் அந்த அன்பையே சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மாறிவிடாதீர்கள். அனைத்து மனிதர்களிடையே மனதும் ஒரு சிறிய அன்பிற்காக மட்டும்தான் இயங்குகிறது. சிறிய அன்பு மற்றும் பாராட்டு. ஒரு சிலர் தங்களுடைய பிரச்சனையை எண்ணாமல் பிற மனிதர்களை பாராட்ட செய்தால் நிச்சயமாக பாதி பிரச்சனைகள் முடிந்துவிடும். இதை சில மனிதர்கள் உணர்ந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் எந்த இடத்திலும் வராது. ஏன் உன் வாழ்க்கை மீது இவ்வளவு கோபம்? கோபத்தால் என்ன சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா? கோபம் என்றுமே வேண்டாம். கோபக்காரனுக்கு புத்தி செயல்படாது என்று பெரியவர்கள்
முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். நாம் கோபப்படும் போது நம்முடைய புத்தி எதை பற்றியும் யோசிக்க முடியாது. அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு யோசனையை எடுத்தாலும் அதை தாறுமாறாக தான் போகுமே தவிர நிச்சயமாக நல்ல நோக்கத்தில் செல்லாது. கோபமாக இருக்கும் போது எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு சத்தியத்தையும் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் நாம் கோபமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனம் மிக மோசமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவிலோ கொடுக்கும் சத்தியத்திலோ அதில் என்ன நேர்மறை எதிர்மறை இருக்கிறது என்று தெரியாது. அவசரப்பட்டு கொடுத்துவிட்டு அதை நாம் முடிக்க முடியாமல் போய்விட்டால் அது ஒரு கஷ்டமாக மாறிவிடும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் என்னுடைய பிரச்சனை. அப்படி இருக்கையில் நீங்கள் எதை நினைத்தோ கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுக்கான வசந்தமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நல்லதே நடக்கும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி, உன்னை கண்கலங்க விடமாட்டேன். ஜிப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ். அன்பு குழந்தையே, பாபா எல்லாருடைய இதயத்திலும் உறைகிறார். இப்பிரபஞ்சத்தின் உள்ளேயும் வெளியேயும் எங்கும் செல்கிறார். இவ்வாறு இருக்க தேவையில்லாமல் எதை பற்றியும் நாம் கவலைப்படுவது வீணன்றோ? பாபாவினுடைய உன்னதமான குணங்கள் ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்தால் மனம் சலனமன்று உறைந்து போகிறது. எவ்வாறு வார்த்தைகள் அவரை பற்றி விவரிக்க முடியும்? திடமான மௌனம்தான் ஒரே வழி. மூக்கு மலரின் நறுமணத்தை முகர்கிறது. தோல் குளிரையும் வெப்பத்தையும் உணர்கிறது. கண்கள் அழகை பார்த்து ரசிக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொன்றும் தனக்கு வேண்டிய இன்பத்தை தேடிக்கொள்கிறதே தவிர அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு விவரிக்க இயலாது. அது போலவேதான் சாயின் அற்புதமான குணங்களை நம்மால் அனுபவிக்க முடியுமே தவிர விரிவாக சொல்ல முடியாது. இயன்றவரை பாபாவின் பக்தியில் மூழ்கி பலனை அனுபவிக்க வேண்டியது ஒன்றே பக்தராகிய நமது கடமை. ரோகம் எது, ஆரோக்கியம் எது, ஒவ்வொருடைய புண்ணியமோ பாவமோ தீராமல் கர்மவினை கழியாமல் எந்த வைத்தியமும் பலன் தராது. இருப்பினும் ஒருவருடைய பாக்கியத்தால் பாபாவின் அருட்பார்வை கிடைத்தால் அது வியாதியை துடைத்து விடுகிறது. பீடிக்கப்பட்டவர் வியாதியை சுலபமாகவும் துன்பமின்றியும் பொறுத்துக் கொள்வார். வியாதி பொறுக்க முடியாத வலியையும் கஷ்டத்தையும் கொணர்கிறது. ஆனால் பாபா தம்முடைய கருணை மிகுந்த பார்வையால் எந்த துக்கமும் ஏற்படாதவாறு வியாதியை நிவாரணம் செய்து விடுகிறார். பாபாவின் கிருபை கனிந்த பார்வையொன்று போதும், பட்டவரம் துளிர்த்து விடும். சகலலோக பூஜிதைய சர்வதோஷ நிவாரணைய ஷீரடிவாசாய சாயிநாதாய நமஹே. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகளால்
இருக்குமே தவிர நீங்கள் எப்போதுமே கவலைப்பட மாட்டீர்கள் என்பது உண்மை. என்னுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒருபோதும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நீங்கள் முடிந்தது என்று நினைக்கும் வேளையிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். தினமும் உன்னைதான் நினைக்கிற தருணம் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்ற யோசனை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறேன் என்பதை உணர்த்துக் கொள்ளுங்கள். உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடியும். நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிற என்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும். அப்படி இருக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன். உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் நிற்பேன். உன் வழியை மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்ன என்பது, அது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கு அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு கிடைக்க போகும் ஒரு பொக்கிஷம். உன்னை நான் சரி செய்வேன். உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை நல்லாக அமையும் வரை, அமைந்ததற்கு பிறகும் நான் நிச்சயமாக உன்னிடத்தில் இருப்பேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நல்லதை நடத்தி காட்டுவேன் உனக்காக மட்டுமே. உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருக்க போகிறாய். இது உன் சாயின் வாக்கு. எதை நினைத்தோ நீ கலங்காதே. கலங்க தேவையே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஒரு நாள் பலன் என்பது உனக்கு தான் கிடைக்கப் போகிறதே தவிர வேறொருவர் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நினைப்பதில்லை, நினைப்பதும் இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதை புரிந்துகிட்டால் இந்த உலகத்தையே நீயாளலாம். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை, தப்பவும் முடியாது. எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரும் அனுபவிக்காமல் தப்பித்து விடவே முடியாது. கர்ம விடை என்பது அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று தவிர அதை நான் குறைக்கத்தான் முடியும். முற்றிலுமாக அதை நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய கர்மாக்களை குறைத்து உங்களுக்கு வசந்தமான வாழ்க்கையை தருவேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய உண்மை ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள்
நிலைக்கும் நிறைவேறும். அந்த உண்மைக்கான சக்தியும் கிடைக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதை போல உங்களுடைய உண்மையும் ஒரு நாள் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. என்னால் கூட. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையை பேசி பழகுங்கள். ஏனென்றால் எப்படியாக இருந்தாலும் உண்மையை ஜெயிக்கும். எந்த ஒரு வழியிலும் அதுதான் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதும் கூட. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய்மையை மேல் தூக்காதீர்கள். நீங்கள் பொய்மையை மேலே தூக்கினால் அது உங்களை கீழே தான் தள்ளுமே தவிர உங்களை நிச்சயமாக உயிர்த்து காட்டாது. நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தால் பொய் பேச வேண்டும் என்ற இலக்கோ நோக்கமோ உங்களுக்கு இல்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள், உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மீதே தவறு இருந்தாலும் அது உங்களை தலை காக்கும், நிச்சயமாக தலை காக்கும். இப்படிக்கு ஓ சாய் அப்பா அல்லா. சாயிரா.